பழைய கேசுகளை தட்டி தூக்கிய நம்ம பாரதிய ஜனதா செந்தில் பாலாஜி அலறல். மக்களே இதை பாருங்க, நம்ம எத்தனை நாளைக்கு தான் வந்து கொள்ளையடிச்சு இது கல்வாடிக்கிட்டே இருக்க முடியும், பல நாள் திருட ஒரு நாள் சிக்கிக்கலாம் அப்படிங்கிறப்பல இன்னைக்கு பழைய கேசுகள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணினது எல்லாமே இன்னைக்கு தட்டி தூக்கி அலசி பார்த்துட்டாரு பாஜகவில். அது பூரா இனி எல்லாம் ஃபைல் ஆகி கோர்ட்டுக்கு வரப்போகுது. ஏன்னா வந்து இது நடக்கு, இதே மாதிரி தான் இனிமேல் ஒவ்வொன்னா வந்து அநியாயம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலங்காலமான பிள்ளையாரு நின்று பிடிச்சி வச்ச பிள்ளையாரு கரைஞ்சிரும்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையாரு இதெல்லாம் எப்போ வேணாலும் கரையலாம், ஆனால் காலங்காலமாக ஒன்று இருக்குது பத்தியா, அது கரையாது. அது எதுன்னா அதான் சத்திய நியாய நீதி தருமா. இதை தெரிஞ்சுக்கோங்க மக்களை முதல்ல. ரெண்டாவது, இப்போ நம்ம ஏற்கனவே 32, அதெல்லாம் சேர்த்து தான் 32 இருக்கு. அதுல ஏதோ வந்து சில இதை இப்போ தட்டி தூசியை தட்டி எடுத்துட்டாங்க, அது கோர்ட்டுக்கு வர இவரு அதுக்குள்ள வந்து என்னமோ சொன்னாரு மீடியாவில். முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் பதில கேட்டுக்கிட்டு வாங்க, அப்புறம் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாங்கிறாங்க. யாருங்க நல்லா நினைச்சு பாருங்க, இப்ப நம்மளே இருக்கணும்னா யுத்தம் இல்லாத இருந்தா நம்ம அதற்கு பதில் சொல்லணும். நீ குற்றமுள்ள நெஞ்சு உன்னை குறுகுறுக்குது, அதே மாதிரியாத உனது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. நீ பதில சொல்லு, நீ இன்னைக்கு ஒரு முக்கியமானதுல இருக்க ஒரு கட்சிக்கு 4 கட்சியில இருந்து வந்த நீ உன்னை அனுபவசாலி இந்த மாதிரிங்கிறாங்க. அது ஒண்ணு உண்டு இல்ல கிரிமினல்ல கேக்குறாப்புல, உண்டா இல்லையா அதுக்கு உன்னால சொல்ல முடியாம நீ வந்து கேள்வி கேட்கற அப்படின்னா அப்ப நம்ம ஜனநாயகம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்குது. அப்ப கொள்ளையடிச்சவன் அதை பண்ண முடிச்ச உத்தவ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும். உத்தம் நாங்க பதில் கேட்டோம்னா இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாதா? எப்படி காலங்க பாருங்க. ஆனா இதெல்லாம் மாத்துனுங்க, மாத்தினாதான் நம்ம நாட்டுல நியாய நீதி நம்பிக்கை அதை விட மேலும் வந்து நம்மளா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல சட்ட ஒழுங்கு அது ஒழுங்குபடுங்க. இதெல்லாம் வந்து எதனால இப்படி பேசுறாங்க? நீ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற, அவரு பதில் கேட்க வேண்டிய கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அவரு இருக்கிறாரு. அதனால நீ சொல்லிவிட்டு அப்புறமே நீ என்கிட்ட கேட்ட நான் அதுக்கு விட சொல்லிவிட்ட நான் கேட்கிற கேள்விக்கு நீ என்கிட்ட பதில் கேட்டது கேளுனா இது ஒரு தர்ம நியாயத்துல எடுத்துக்கலாம். என்ன முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்ல அப்படின்னா நீ என்ன குதிரைக்கு மாடு பிறந்துதா அல்லது மாட்டுக்கு குதிரை பிறந்ததான்ல கேள்வியே